Hi friends, welcome to Easy Cooking. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரவா உப்புமா ஒரு வித்தியாசமான ஒரு செய்முறையோட உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். வாங்க செய்முறைக்குள்ள போகலாம். ரவா உப்புமாக்கு தேவையான பொருட்களை இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்றால், இந்த டம்ளரால 2 கப் ரவை வறுத்தெடுத்து வச்சிருக்கிறேன். அதோட 1 கப் பால், இதே டம்ளரால 3 கப் தண்ணி விட போகிறேன். மற்றது கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், உளுத்தம் பருப்பெடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்தரிக்காய் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது வதக்கிறதுக்கு நான் பெருஞ்சீரகம், கடுகும் போட போகிறேன். அங்காளம், மிளகு தூள், அவ்வளவுதான். வாங்க செய்முறைக்குள்ளே போகலாம். சட்டியை காய வச்சு எண்ணெயை விடுறேன். இதுக்குள்ள எண்ணெய் சூடாகிக்குது. கடுகு, பெருஞ்சீரகம், அதோட வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட போகிறேன். உளுத்தம் பருப்பையும் போட்டு நல்லா வதங்க விடணும். வெங்காயம் வதங்கி வரும் வரைக்கும் வதக்க போகிறேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த வதங்கி இந்த பதத்துக்கு வந்த உடனே கரெட் எல்லாம் போடுறேன். கரெட்டையும் போட்டுட்டு 1-2 நிமிஷம் வதக்க போகிறேன். இப்போ இந்த இதுக்குள்ளே நான் எனக்கு தேவையான அளவு உப்பை போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு அதுக்கு 3 கப் தண்ணியை விடுறேன். அதோடையே அந்த எடுத்து வச்சிருக்கிற 1 கப் பாலையும் விடுறேன். விட்டுட்டு ஒரு கவரியாக கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். 1 கப் கொதி வரும் மட்டும் விடுவோம். இப்போ இது கொதிச்சு நல்லா வந்துட்டது. இப்போ அடுப்பை குறைய விட்டு கொண்டு தான் ரவை போட போகிறேன். இந்த இடத்துல எல்லாம் கட்டி பட்டு கிளறை இல்லாமல் போயிடும். அடுப்பை குறைச்சிட்டேன். இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறேன். பாருங்க, போட்டுக்கொண்டு கிளறணும். இல்லாட்டில் கட்டி ஆயிரும், கட்டி போட விடாதீங்க. நல்ல வடிவாக கிளறிடுங்க. கிளறி கொண்டிருக்கே பொறிச்சு வச்சிருக்கிற கத்தரிக்காயும் உருளைக்கிழங்கையும் போட போகிறேன். முதல் போட்டிருந்தேன்னால் அதெல்லாம் எனக்கு போயிருக்கவே பொறிச்சிட்டுது. எல்லாம் குழாய் பட்டு நசிஞ்சிடும். அதால் இனித்தான் நான் எல்லாம் போட போகிறேன். போட்டுட்டு என்ன ஒரு கால் வைத்தா கிளறி போட்டு 1-5 நிமிஷம் அப்படியே அடுப்பை நல்லா குறைய வச்சு மூடிவிட போகிறேன். இடக்கிற திறந்து பார்க்க போகிறேன். பாருங்க நீங்களும், இல்லாட்டில் அடி பிடிச்சிருந்துச்சில வேலை. இப்போ திறந்து பார்ப்போம். எல்லாம் நல்ல அளவாக இருக்குது. எல்லாம் கத்தியல் இல்லாமல் உதிரி உதிரியாக இருக்குது. இங்கே பாருங்க, பருப்பாட்டுவோம். இங்கே பாருங்க, நல்ல உதிரி உதிரியாக நல்லா வறக்கிறீங்களா, நல்லா அவிஞ்சு நல்லா இருக்குது. உப்புமா பாருங்க ரெடி ஆகிட்டது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்ல டேஸ்டாக நல்லா இருக்குது. நல்ல களியாயும் இல்லை, நல்ல உதிரியா நல்லா இருக்கு. நீங்களும் செய்து பாருங்கோ, செய்து சாப்பிட்டு பாருங்கோ. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோட சந்திக்கிறேன். நன்றி.